எருசலேமே உனக்கு ஐயோ. இவைகள் எனக்கு நேரிட்டது ஏதென்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயாகில், உன் திரளான அக்கிரமத்தின் நிமித்தமே உன் வஸ்திரத்து ஓரங்கள் விலக்கப்பட்டு உன் பாதங்கள் பலவந்தம் செய்யப்படுகின்றன. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஆதலால் வனாந்தர காற்றால் பறக்கடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை சிதறடிப்பேன். நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மானம் காணப்பட நான் உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டாக எடுத்து போடுவேன். உன் விபசாரங்களையும் உன் கணைக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவறுப்புகளையும் நான் கண்டேன். எருசலேமே உனக்கு ஐயோ. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். யூதர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போவார்கள் என்னும் எச்சரிப்பு இங்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு குறைச்சல் உண்டாகும். அவர்கள் அந்நியருக்கு அடிமைகளாய் இருப்பார்கள். அவர்களுடைய வஸ்திரங்கள் உரிக்கப்படும். அவர்களுடைய வஸ்திரத்து ஓரங்கள் விலக்கப்படும். அவர்கள் பாதங்களில் பாதரட்சைகள் இருக்காது. அவர்களுடைய சரீரங்களை மூடுவதற்கு மேல் வஸ்திரங்கள் இருக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் தோற்றுப்போனவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போவது வழக்கம். அவர்களை வெறும் காலாகவும் அம்மணமாகவும் இழுத்து கொண்டு போவார்கள். சீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடி விலக்கப் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். ஏசாயா 24. யூதா தேசத்தார் அந்நிய தேசத்திற்கு சிறை பிடிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் அவர்களை வனாந்திர காற்றால் பறக்கடிக்கப்படும் திரும்பை போல சிதறடிப்பார். கர்த்தர் அவர்களுடைய வஸ்திரத்து ஓரங்களை அவர்களுடைய முகம் மட்டாக எடுத்து போடுவார். அவர்களுடைய மானம் காணப்படும். அவர்கள் சரீரத்தில் வஸ்திரமில்லாமல் நிர்வாணமாயிருப்பார்கள். அவர்கள் வேசிகளைப் போல வெட்கப்பட்டு போவார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மிகுந்த வேதனைகளையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். இவைகள் தங்களுக்கு ஏன் நேரிட்டது என்று தங்களுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தில் எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். உன் திரளான அக்கிரமத்தின் நிமித்தமே உன் வஸ்திரத்து ஓரங்கள் விலக்கப்பட்டு உன் பாதங்கள் பலவந்தம் செய்யப்படுகின்றன என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறார்கள். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். கர்த்தரை கோபப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தங்கள் மேல் வரவழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அழிந்து போவதற்கு அவர்களே காரணம். அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளும் உபத்திரவங்களும் அவர்களுக்கு தெரிகிறது. இவைகள் எனக்கு நேரிட்டது ஏது என்று யூதர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். தேவன் நீதியுள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். கர்த்தருடைய கிரியையில் அநீதி எதுவும் இருக்காது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தண்டிக்கிறார். பாவிகளுக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை அவர்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் பாவிகளை தண்டிக்கும் முன்பாக அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு வரப்போகும் தண்டனைகளை பற்றியும் சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் மனந்திரும்பினால் கர்த்தர் அவர்களை தண்டியாமல் தமது பெரிதான கிருபையினால் ரட்சிப்பார். யூதாவின் மனுஷரோ கர்த்தருக்கு விரோதமாய் அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்கள் திரளாய் இருக்கிறது. சிறிய தப்பிதம் செய்த உடனேயே கர்த்தர் அவர்களை சங்காரம் பண்ணிவிடுவதில்லை. பாவிகளை தண்டிப்பது கர்த்தருக்கு பிரியமானதுமல்ல. பாவிகள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி மனந்திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் யூதா மனுஷரோ திரளாய் அக்கிரமம் செய்கிறார்கள். எல்லாவிதமான பாவங்களையும் செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய திரளான அக்கிரமங்களின் நிமித்தமாகவே அவர்களை தண்டிக்கிறார்.
ஒரு சிலர் மிகப்பெரிய பாவங்களை செய்வார்கள், அதிகமான பாவங்களை செய்ய மாட்டார்கள். ஒன்றோ அல்லது இரண்டோ பெரிய பாவங்களை செய்து விடுவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய பாவிகளைத்தான் தண்டிப்பார் என்றும் சிறிய பாவிகளை தண்டிக்க மாட்டார் என்றும் ஒரு சிலர் நினைக்கிறார்கள். சிறிய பாவங்களை செய்கிறவர்கள் திரளான பாவங்களை செய்யும்போது அவர்களுடைய அக்கிரமம் அதிகமாயிருக்கும். பெரிய பாவிகளாக இருந்தாலும் சிறிய பாவங்களை திரளாய் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய பார்வையில் பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தில் சிறிய மரணம் என்றோ பெரிய மரணம் என்றோ வித்தியாசம் இல்லை. கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு பாவிகள் மேல் வரும். பெரிய பாவங்களை விட திரளான சிறிய அக்கிரமங்கள் மிகவும் கொடியது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாவிதமான பாவங்களையும் செய்வார்கள். பாவம் செய்யாதவர்கள் போல நடித்து தங்களை பரிசுத்தமானவர்களைப் போல காண்பித்துக் கொள்வார்கள். மாய்மாலமாய் ஜீவிப்பார்கள். கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. அவர் மனுஷருடைய எல்லா அக்கிரமங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். யூதா மனுஷருடைய அக்கிரமங்கள் திரளாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகி வரவில்லை. தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. தங்கள் அக்கிரமங்களில் நிலைத்திருக்கிறார்கள். இதன் நிமித்தமாயும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வருகிறது. பாவம் செய்வது அவர்களுக்கு வாடிக்கையாயிற்று. அவர்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை ஒரு ஓமையினால் எடுத்துச் சொல்கிறார். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். சிவிங்கியின் தோலில் புள்ளிகள் இயற்கையாகவே இடம்பெற்றிருக்கிறது. அதை நீக்க முடியாது. அதுபோலவே எத்தியோப்பியன் பிறக்கும்போதே கருப்பு நிறத்தில் பிறக்கிறான். அவனுடைய நிறத்தை மாற்றவும் முடியாது. இவையெல்லாம் அவற்றின் இயற்கையான சுபாவங்கள். அதுபோலவே யூதா மனுஷரும் இயற்கையாகவே பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவ சுபாவங்களை மாற்றுவது இயலாத காரியம். அவர்கள் தீமை செய்ய பழகி இருக்கிறார்கள். அவர்களால் நன்மை செய்ய முடியவில்லை. தீமை செய்வதில் பிரியப்படுகிறார்கள். தங்கள் பாவங்களை நினைத்து பெருமைப்படுகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யூதா மனுஷர் மத்தியிலே அவர்களுடைய பாவங்களை எச்சரித்து சொன்னார்கள். ஆனால் யூதா மனுஷருடைய அக்கிரமங்கள் திரளாய் இருப்பதினாலும் அவர்கள் தீமை செய்ய பழகிவிட்டபடியினாலும் அவர்களால் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியவில்லை. யூதா மனுஷருடைய மனச்சாட்சி மழுங்கி போய்விட்டது. அது அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தவில்லை. பாவம் செய்வதினால் அவர்களுக்கு பயமோ வெட்கமோ உண்டாகவில்லை. பாவம் செய்வது அவர்களுக்கு வாடிக்கையாய் போயிற்று. அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய ஆத்மாவையே பாழாக்கி போட்டது. அவர்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அவர்களுடைய சொந்த முயற்சியினால் அவர்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களால் விலகி வர முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய சுய முயற்சியினால் தன்னுடைய தோலின் கருப்பு நிறத்தை மாற்ற முடியாது. அதுபோலவே சிவிங்கியும் என்ன செய்தாலும் அதன் தோலில் உள்ள புள்ளிகளை மாற்ற முடியாது. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எத்தியோப்பியனுடைய தோலின் நிறத்தையும் மாற்ற முடியும். சிவிங்கியினுடைய புள்ளிகளையும் மாற்ற முடியும். தீமை செய்ய பழகின யூதர்களை நன்மை செய்ய பண்ணவும் முடியும். இது தேவனுடைய கிருபை. யூதர்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களுக்காக மனந்திரும்பி கர்த்தரிடத்தில் தங்களை உண்மையாய் ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய பொல்லாத இருதயங்களில் கிரியை நடப்பித்து அவர்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர்கள் அதற்கு மேல் தீமைகளை செய்யாமல் நன்மைகளை செய்வார்கள். மனந்திரும்ப வேண்டும் என்னும் விருப்பம் மனுஷருக்கு உண்டாக வேண்டும். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை நடப்பிப்பார். கர்த்தர் யாரையும் மனந்திரும்புமாறு கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. கேட்கிறவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படும். தேடுகிறவர்கள் மாத்திரமே கண்டுபிடிப்பார்கள். தட்டுகிறவர்களுக்கு மாத்திரமே திறக்கப்படும். யூதர்கள் நன்மை செய்ய வேண்டுமென்றால் நன்மை செய்ய வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களுடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். அவர்கள் தங்களையும் தங்களுடைய கிரியைகளையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சத்திய தேவனை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை மறந்து பொய்யை நம்புகிறார்கள். ஆகையினால் இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதாவின் மனுஷர் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போவது அவர்களுடைய பங்காய் இருக்கிறது.
ஏராளமான பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிப்பது கர்த்தரால் அவர்களுக்கு அளக்கப்படும் அவர்களுடைய பங்காய் இருக்கிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் மறந்தார்கள், கர்த்தருடைய பரிசுத்தத்தை மறந்தார்கள், அவருடைய சர்வ வல்லமையையும் சர்வ ஆளுகையையும் சர்வ ஞானத்தையும் மறந்தார்கள். கர்த்தரை மறப்பதே எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை காரணமாயிருக்கிறது. கர்த்தரை மறந்தவர்கள் பொய்யை நம்புகிறார்கள், கர்த்தரை நினைவு கூறுகிறவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பார்கள், தங்கள் சிருஷ்டிகரை நினைக்கிறவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பற்றிய நம்பிக்கை நிரம்பி இருக்கும், சர்வ ஆளுகையுள்ள தேவன் தங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருடைய சித்தமும் விருப்பமும் அவர்களுடைய சித்தமாகவும் அவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். கர்த்தருடைய தெய்வீக திட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை மறந்து அவரை விட்டு விலகி போய் விக்கிரகங்களை பற்றிக் கொள்கிறார்கள். கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டிய ஜனங்கள் அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் ஆராதனை செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வருகிறது. கர்த்தர் அவர்களுடைய மானம் காணப்பட அவர்களை தண்டிக்கிறார். அவர்களுடைய வஸ்திரத்து ஓரங்களை அவர்களுடைய முகமட்டாக எடுத்து போடுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள், சகலவிதமான அசுத்தங்களையும் ஆசையாய் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் விபசாரங்கள் அதிகமாயிருக்கிறது. அவர்கள் வெளிகளிலே மேடுகளின் மேல் வேசித்தனத்தின் முறைகேடுகளை பண்ணுகிறார்கள். அவர்கள் அருவறுப்பான காரியங்களை செய்தாலும் அதை நினைத்து அவர்கள் வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு அருவறுப்பு உண்டாகவில்லை. கர்த்தர் யூதா மனுஷருடைய அக்கிரமங்களையும் அருவறுப்புகளையும் பார்க்கிறார். உன் விபசாரங்களையும் உன் கணக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவறுப்புகளையும் நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா மனுஷர் சகல மேடுகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் செய்யும் முறைகேடுகள் அவர்களுக்கு அருவறுப்பாயில்லை. விக்கிரக ஆராதனையை நினைத்து அவர்கள் வெட்கப்படவும் இல்லை. கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமங்களையும் அருவறுப்புகளையும் பார்த்து எருசலேமே உனக்கு ஐயோ என்று சொல்லி சபிக்கிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் கோபமாயிருந்தாலும் அவருடைய அன்பு இன்னும் குறையவில்லை. கர்த்தர் கிருபையும் இரக்கமும் நிரம்பியவர். யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களை தண்டிப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல, பாவம் செய்தவர்களை தண்டிப்பது கர்த்தருடைய நீதி. ஆனாலும் பாவிகள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நாம் ஜீவனோடு இருக்கும் வரையிலும் நாம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புள்ளது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷ செய்தியை சிறியோருக்கும் சொல்ல வேண்டும், பெரியோருக்கும் சொல்ல வேண்டும், இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும், வயது முதிர்ந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும். கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பார்த்து நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று அன்போடு கேட்கிறார். யூதாவின் குடிகள் மீது கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அவர்கள் நீண்ட காலமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்களுடைய அக்கிரமங்கள் திரளாய் இருந்தது. அவர்கள் அநேக காலமாக தீமை செய்ய பழகினவர்கள். கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால்தான் அவர்களால் நன்மை செய்ய முடியும். கர்த்தர் தங்களிடத்தில் கிருபையாய் இறங்கி வரும்போது யூதாவின் குடிகளும் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு வந்து சேர வேண்டும். கர்த்தர் அவர்களுடைய விபசாரங்களையும் வேசித்தனத்தின் முறைகேடுகளையும் அருவறுப்புகளையும் காண்கிறார். கண்ட பின்பும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று அவர்களிடத்தில் அன்போடு கேட்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபையை தங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்களுக்குத்தான் நன்மை உண்டாகும். ஆனால் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளுமோ மதியீனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை மறக்கிறார்கள், கர்த்தருடைய கிருபையை மறக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை, அவர்கள் பொய்யை நம்புகிறார்கள், மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் மனம் திரும்பாமல் போகிறார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நேரத்தில் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் போகிறார்கள்.
யூதர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் எல்லா பாவிகளுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாவிகளை பார்த்து நீ உன் பாவத்திற்கு மனந்திரும்ப மாட்டாயா என்று அன்போடு கேட்கிறார். தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்புகிற பாவிகளை ரட்சிப்பதற்கு கர்த்தரிடத்தில் ஏராளமான கிருபையும் இரக்கமும் உள்ளது. ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று கர்த்தர் யூதர்களை பார்த்து கேட்டுவிட்டு நீ ஒருபோதும் சுத்திகரிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுடைய ரட்சிப்பின் வாசலை அடைத்து போடவில்லை. அவர்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கான வாசல் இன்னும் திறந்தே இருக்கிறது. இது இன்னும் எத்தனை காலத்திற்கு பின் நடக்கும் என்று கர்த்தர் ஏக்கத்தோடு கேட்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எப்போது சுத்திகரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யூதா தேசம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிற்று. இனிமேல் அதனால் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவது இயலாத காரியம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற முடியாது. அதுபோல யூதாவும் கர்த்தரிடத்தில் திரும்பி வராது. யூதாவின் புத்திரர் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் திரும்பை போல சிதறடிக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தரை நம்பாமல் விக்கிரகத்தை நம்பினார்கள். ஆகையினால் இதுவே அவர்களுடைய பங்கு வீதமாக இருக்கும். தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள்.